பிஎம்டபிள்யூ கார் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு கேட்டு ஊழியர்கள் போராட்டம். 17 மாதங்களாக ஊதிய உயர்வு வழங்கவில்லை என கூறி ஆலை வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம். செப்டம்பர் 1 முதல் அங்கன்வாடி மையங்களை திறக்க அரசாணை. 2 முதல் 6 வயதான குழந்தைகளுக்கு சூடான சத்துணவு வழங்க வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு. இடஒதுக்கீட்டில் கிரீமிலேயரை நிர்ணயிக்க பொருளாதார வசதி மட்டுமே அடிப்படை அல்ல. சமூகத்தில் முன்னேறியவர்கள் அரசு உயர் பதவி வகிப்பவர்களுக்கு இடஒதுக்கீட்டை மறுக்கலாம். கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை இன்று டெல்லி பயணம். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து மேகதாது அணை கட்ட அனுமதி கோருகிறார். அனைத்து ஆசிரியர்களும் கட்டாயம் தடுப்பூசி போட விருதுநகர் ஆட்சியர் வலியுறுத்தல். ஒரு ஆசிரியர் தடுப்பூசி போடாவிட்டாலும் பள்ளியை திறக்க அனுமதிக்க முடியாது என திட்டவட்டம். நடிகர் ஆரியா போன்று குரலை மாற்றி ஜெர்மனி பெண்ணிடம் பணம் பறிப்பு. மோசடியில் ஈடுபட்ட 2 பேர் சிக்கியது பற்றிய பரபரப்பு தகவல்கள். மராட்டியத்தில் கைது செய்யப்பட்ட ஒன்றிய அமைச்சர் நள்ளிரவில் ஜாமீனில் விடுதலை. 7 நாள் காவல் கோரிக்கையை நிராகரித்து மகத் நீதிமன்றம் உத்தரவு. எழுபது ஆண்டுகள் சேர்த்த சொத்துக்கள் 7 ஆண்டுகளில் விற்பனை. தேசிய பணமாக்கல் திட்டத்திற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம். தாம்பரம், காஞ்சிபுரம், கும்பகோணம் உள்ளிட்ட 6 புதிய மாநகராட்சிகள் உதயம். பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி உற்சாக கொண்டாட்டம். அனல்மின் நிலையத்தில் 2,38,000 டன் நிலக்கரி மாயமான விவகாரம். யாரை காப்பாற்ற அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேள்வி. பொறியியல் படிப்பு கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவுக்கான அவகாசம் நிறைவு. கலந்தாய்வுக்கான ரேண்டம் எண் இன்று வெளியீடு. ஆரணி அருகே டாஸ்மாக் கடையில் 46 லட்சம் ரூபாய் மோசடி. 2 ஆண்டுகள் விற்பனை பணத்தை கட்டாமல் கையாடல் செய்த மேற்பார்வையாளர் கைது. வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இன்று முதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி. கிண்டி சிறுவர் பூங்கா, குருமுப்பட்டி உயிரியல் பூங்காவும் இன்று திறப்பு. நீலகிரியிலிருந்து பேருந்தில் கர்நாடகா செல்வோருக்கு இன்று முதல் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் கட்டாயம். சான்றிதழ் இல்லாவிட்டால் எல்லையில் இறக்கிவிடப்படுவார்கள் என சாம்ராஜ் நகர் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பரவலாக மழை. தஞ்சாவூரில் பெருக்கெடுத்த மழை நீரில் அடுத்தடுத்து 2 பேருந்துகள் சிக்கின. சீர்காழி அருகே அளவுக்கு அதிகமாக பாரம் ஏற்றி சென்ற லாரி மின்கம்பியில் உரசி விபத்து. அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்து முதியவர் பலி. காப்பாற்ற சென்ற பொறியியல் பட்டதாரியும் பரிதாபமாக பலி. அமெரிக்க படைகள் திட்டமிட்டபடி வெளியேற தாலிபான்கள் ஒத்துழைப்பு அவசியம். ஆப்கானில் ஐஎஸ் தீவிரவாதிகள் ஆபத்து அதிகரித்துள்ளதாக ஜோ பைடன் பரபரப்பு புகார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். வெற்றி கட்டாயத்தில் களம் இறங்குகிறது இங்கிலாந்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.